வணக்கம் ரோவலே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் கிழக்கு மாகாணம் திருகோணமலை பகுதியில் இருக்கிற கிண்ணியான்னு சொல்கிற இடத்துல நிற்கிறேன். பாருங்கோ, இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கடற்கரை பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி கருவாடகாய போட்டுக்கு. பாருங்கோ, இந்த கிண்ணியான்னு சொல்கிற இடம் வந்து ஒரு கடற்கரையில் பிரசித்தி பெற்ற இடம். பாருங்கோ, நிறைய கருவாடகாய போட்டிருக்கு. இப்போ இதை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோவில் இருங்கோ. இந்த இடத்துல பாருங்கோ, கருவாடு காய போட்டிருக்குது. அப்படி அங்காளையும் பாருங்கோ, காய போட்டிருக்குது. இது இல்லாமல் வந்து சூட கருவாடு. அப்படி நாங்கள் அங்காள பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, தொடர்ச்சியாக நீட்டு கருவாடு காய போட்டிருக்குது. இதெல்லாம் வந்து சூட கருவாடு, இதெல்லாமே சூட. பாருங்கள், பார்த்தா தெரியுது, நான் சூட கருவாடுகள். அப்படி நாங்கள் அடுத்த ரோக்கு வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேரளன்னு சொல்கிறது. பாருங்கள், கேரள் மீன் கருவாடுகள் பாருங்கள். பாருங்கள், கேரள் மீன் கருவாடு. அப்படி அங்கால பாருங்கோ, பெரிய ஒரு இதாக இருக்குது. பாருங்கோ, பெருசாக அப்படியே மீண்டும் கேட்பட்டது. அப்படி நாங்கள் இப்போ இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால், இந்த பகுதியில் பாருங்கள் கருவாடு கேட்பட்டிருக்கு. பாருங்கோ, இது என்ன கருவாடு ஐயா? சாலை. சாலை என்னங்களா? கிரிபாரியா? இது இப்போ எங்கேருந்து வந்தது? புல்மூட்டிலேருந்து. இப்போ இங்கே வந்து கருவாடு சீசன் என்ன முடிஞ்சுது? முடிஞ்சுது. இங்கே வந்து எத்தனை பகுதியில்? இங்கே ஒன்பதாம் மாதம். ஓ, ஒன்பதாம் மாதம். அப்படி என்ன இங்கே வந்து கூடுதலாக என்னென்ன கருவாடு வர்றது? என்ன மீன்? சாலை கீழே. சாலை கீரை. கீரி மீன். மற்ற அதை மற்ற மற்ற சின்ன மீன். அது ஒன்பது மாதம் மட்டும்லாம் கூட வரும். என்ன அப்போ இந்த இப்போ இந்த நேரங்களில் வந்து குறைவானு சொன்னால், இப்போ நீங்கள் புல்மோட்டை எடுக்கிற அப்படியே எடுக்கிறது. பாருங்கோ, ரெண்டு பக்கத்துலேயும் பாருங்கோ, அப்படியே நோட்டுக்கு போகுது அப்படியே. அப்படியே இந்த பகுதியிலும் பார்ப்போம். இது கேரளு. இப்போ எவ்வளோ ஒரு கிலோ? இது கருவாடு ஒரு இருநூற்றம்பது. இருநூற்றம்பது. பாருங்க, இப்போ இந்த மீனை வந்து போடப்படணும் கருவாடா. அப்படியே நாங்கள் இங்கேல வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், இங்கே அப்படியே நீட்டுக்கு அப்படியே கருவாடு கொடுத்துருக்கேன். பாருங்கோ, பெரிய அளவில் இந்த கடற்கரை பகுதியில் கருவாடு கொடுக்குறது. கிண்ணியான்னு சொல்கிற இந்த பட்சத்தில் கருவாடு உற்பத்தி அதிகமாக நடக்கிறது. ஆனால் இன்னொரு விசேஷம், இந்த காலப்பகுதியில் இங்கே வந்து மீன் உற்பத்தி இல்லை. அதாவது வந்து இந்த காலப்பகுதியில் இங்கே வந்து மீன் வந்து பெருசாக பிடிவிடாது. இப்படிப்பட்ட நிலத்தோட வேறு வேறு இடங்களில் இருந்து எடுத்து கொண்டு வந்து இப்படி நிறைய அளவில் கருவாடு போடுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பாருங்கோ, இந்த பெரிய பாருங்க, பெரிய கருவாடு இருக்குது. அப்படி அங்காலையும் பாருங்க, தொடர்ச்சியாக கருவாடு இருக்குது. அப்படி நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்தியாவில் இந்த கருவாடு இருக்குது. அப்படி இந்தியாவில்
இந்த இடத்துல நீங்கள் கருவா போட்டுக்கு பாருங்க, என்ன மீன் தெரியல. அப்படியே இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த கருவாடை போடும்பொழுது இன்னொரு சிறப்பான விஷயம்னு சொன்னால், எந்த ஒரு காவம் வந்து நீ கருவாடை கொட்டி கொண்டு போகாது. அதான் ஒரு அதிசயம் பாருங்க. நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துருப்போம், கருவாடை காயை போட்டால் காவம் எல்லாம் கொத்தி கொண்டு போவோம். இங்கே வந்து பெரிய அளவில் இப்படி கருவாடை காயை போட்டாலும் ஒரு காவம் கூட பெருசாக கொத்தி கொண்டு போவாங்க. நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு காவம் கூட கொத்தே இல்லை. காவங்கள் பறந்து பறந்து தெரியுது, ஆனால் ஒரு காவம் கூட கொத்தவே இல்லை. அதான் ஒரு சிறப்பாக இருக்குது. என்ன என்ன காரணம்னு தெரியலை.